எந்த பிரச்சனையும் வரமாட்டார். ஏன்னா இவருக்கு பதில் சொல்ல தெரியாது. டெலிபிராம்டர் வச்சுதான் படிக்க முடியும். பார்லிமெண்ட்ல டெலிபிராம்டர் வைக்க முடியாது. டெலிபிராம்டர் தான் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. பற்றி எரியுது ஒரு மாநிலமே. ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை, மக்கள் அமைதி காக்கணும், வன்முறையை கைவிடுங்க, பேசி தீர்த்துக்கலான்னு ஒரு வேண்டுகோள் விட்டார் அவரு. அங்க நடக்கிற கலவரமே பாஜகவும் அந்த மாநில அரசும் முன்னின்று நடத்துறது தானே, அதனால தானே வாய மூடிட்டு இருக்காரு மோடி. கலவரத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அமித்ஷா ஒருத்தர் போயிட்டு வந்தார்னு தவிர வேற என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. இன்னைக்கு பிரதமருக்கு பதில் சொல்றது வழி கிடையாது, பார்லிமெண்ட் விட்டு ஓடுறாரு பதில் சொல்ல முடியாம. அங்க என்ன கலவரம் நடந்துச்சு, மத்திய அரசு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்து, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றதை அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, அதன் மீது விவாதம் நடத்தோன்றாங்க. முதல் நாள் நாடாளுமன்ற மக்களை கூடு முன்னாடி இவர் வெளியில இருந்து ஒரு 38 வினாடிகள் பேசினார் பார்த்தீங்களா, அதுவே உரிமை மீறல். நாடாளுமன்றம் கூடும் பொழுது வெளியில பேசக்கூடாது, உள்ளதான் பேசணும், அதுவே உரிமை மீறல். ஒரு பிரதமரே உரிமை மீறல ஈடுபடுறாரு. முக்கிய மலைப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் இங்க இயற்கை வளம் தான், அது இவங்களை போய் பறிக்கணுமா? இப்ப அவன் எங்க போவான்? மேய்த்தி மக்களையும் வசதி வாய்ப்போட இருக்கிறவனையும் இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு? இடஒதுக்கீடு இருந்து அவங்களால முன்னுக்கு வர முடியல. எல்லாருக்கும் ஒரு ஒட்டுமொத்த மாநில மக்களுக்கும் இடஒதுக்கீடு சொல்லிட்டு அப்படி முன்னுக்கு வர முடியும்? இடஒதுக்கீடு அர்த்தமற்றதாயிடும். மக்கள் அமைதி காக்கணும், வன்முறையை கைவிடுங்க, பேசி தீர்ப்போம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கணுமா வேண்டாமா? பிரதமராக இருக்கிறார். இந்தியா கூட்டணி போய் திட்டுற அவ்வளவு பயரும் பயம் வந்துருக்கு. இந்தியா கூட்டணியை பார்த்து ஒரு திமுக வந்து கும்முடி பூண்டி தான், திமுக யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய பிரதேசத்துலையும் பீகார்லையும் போயிட்டு திமுகவையும் கலைஞர் குடும்பத்தையும் திட்டுறாருன்னா எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதனறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நாடாளுமன்றம் ரொம்ப கொதிச்சு கொந்தளிச்சு போய் இருக்குது. எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது பிரதமர் மோடியை பேச வச்சிடணும், மணிப்பூர் விவகாரம் குறித்து அவர் வந்து விளக்கம் சொல்லியே தீரணும் அப்படிலாம் வந்து கேட்கறாங்க. இல்ல பிரதமர் தான் பேசி ஆகணும்னு என்ன நிர்பந்தம்? நாட்டினுடைய தலைமை யாரு? பிரதமர் தானே. உள்துறை விவகாரத்தை அமித்ஷா தானே பார்த்துட்டு இருக்கு. ஏங்க ஏதோ லாண்டாட பிரச்சனை கிடையாது. ஒரு மாநிலமே பற்றி எரியுது, கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் வாயே திறக்காமல் இருந்த பிரதமர் 79வது நாளில் அதுவும் அந்த வீடியோ வெளியில வந்த பிறகுதான் வாயை திறக்கிறார். ஆனா பேசுறாருல, பேசிட்டாருல. வீடியோ வெளியான தொட்டு இல்லைன்னா அது கூட வாயை திறந்திருக்க மாட்டார். உண்மையிலே பிரதமருக்கு பிரச்சனை இந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டதெல்லாம் வருத்தம் கிடையாது. இந்த வீடியோ வெளியாயிட்டதுன்றதான் அவர் கவலை. அதனாலதான் வேற வழி இல்லாம 1800 மணி நேரம் மௌனம் காத்த பிரதமர் மோடி 38 வினாடிகள் பேசியிருக்கார். இல்ல அப்படி சொல்லிட முடியுமா? அவர் வந்து பெண்கள் குறித்து ரொம்ப கரிசனத்தோட பேசுறார். உள்ளபடியே அது கரிசனமாக இருந்தால், அது உதட்டளவில் பேசாமல் உள்ளபடியே உள்ளபூர்வமாக வந்திருந்து சொன்னால், 4 மே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த மோசமான நிகழ்வு அது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சா? 78 நாள் வரைக்கும் இவருக்கு தெரியாமல் இருந்ததா? முதல் பிரதமருக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தார், வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார், தெரியாமல். மணிப்பூர் அப்படி பற்றி எரியும்போது இவர் இங்கு ரோட் ஷோ நடத்திக்கிட்டு பெரிய பெரிய இதில் இருந்துட்டு பூ கொட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் இவர். அந்த மணிப்பூரை பற்றி கவலையே படலை, வாயே தரக்கில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி 2 இனம் மோதிக்கிட்டு தான். அங்கே ஒரு இன மோதல் நடக்குது, ஒரு லாண்டாரு கிடையாது, இது ஒரு இன மோதல் நடக்குது. 2 இனங்களுக்கு நடுவில் மோதிக்கிட்டு 200 தேவாலயங்களை எரிச்சிட்டாங்க. மக்கள் ஒரு கிராமங்கள் கிராமமாக எரிச்சு எரிக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டவர் கொலப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, பற்றி எரியுது ஒரு மாநிலமே. இவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை, மக்கள் அமைதி காக்கணும், வன்முறையை கைவிடுங்க, பேசி தீர்த்துக்கலான்னு ஒரு வேண்டுகோள் விட்டார் அவரு. அவர் சொன்னா கேட்டுருவாங்களா? என்ன மோதல் நடக்குது? பிரதமர் சொல்றா கேட்கறாங்க இல்லன்னு அது வேற விஷயம். கேட்கணுமா வேண்டாமா? கேட்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா அவருக்கு? இல்ல, அவர் பேசுவதை விட நடவடிக்கை தான் முக்கியம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. அமித்ஷா போனாரு, மீட்டிங் போனாரு. அமித்ஷா போனாரு, என்ன பண்ணாரு? பிரவன் சிங் அந்த முதல்வர் தலைமையில ஒரு அமைதி குழு போட்டாரு. குக்கி மக்கள் என்ன சொல்லிட்டாங்க? அவர் ஒரு பக்கமா இருக்காரு, அவர் தலைமையில வந்து அமைதி குழு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அமைதி குழு விட்டு வெளியேறிட்டாங்க. நீ ஒரு முதலமைச்சரை நம்பலன்னா வேற யாரும் நம்புறது? முதலமைச்சர் நம்பிக்கை நடந்திருக்கணும்ல. அவர் என்ன சொல்றாரு? குக்கி மக்கள்லாம் அங்கே கஞ்சா பயிரிடுறாங்க, இவங்க தான் சரி கிடையாதுன்னு சொல்லி அவங்க பக்கம் பேசுறாரு. குக்கிகளுக்கு எதிராக பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? இல்ல, அந்த பிரச்சாரம் ரொம்ப காலம் நடக்கிறது தானே. அவர்கள் வந்தேரிகள் பர்மாவில இருந்து வர்றாங்க, அவங்களாலதான் பிரச்சனை. அது முதல்வர் பேசலாங்களா? ஒரு முதல்வர், அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள், அவருக்கும் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. ஒரு 10 பேரோ 11 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே பிஜேபி குக்கியில,
குக்கி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்கல்ல, அந்த அவருடைய மக்கள் அவர் மாநில மக்கள் தானே, மக்கள்கிட்ட குறைகள் இருக்கலாங்க. ஒரு முதல்வர் ஆன பிறகு அவர் ஒரு தலைப்பட்சமாக பேசலாமா? அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும்படி நடந்திருக்க வேண்டாமா? நடந்திருந்தா ஏன் அமித் பைரவன் சிங் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அமைதிக்குழு விட்டு வெளியேறன்னு சொல்லிட்டு வெளில போறாங்க? பெரிய பிரச்சனை அங்கு லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 17% நிலப்பரப்பில் இருப்பவர்கள் மைத்தி மக்கள், அவர்கள் அங்க பெரும்பான்மை, அவங்க சமவெளியில இருக்கிறாங்க, சொல்லி முடிச்சிடுறேன். ஆனா மீதி இருக்கிற எல்லாமே காடுகள் மலைகள்னு இருக்குது, அதெல்லாம் வந்து குக்கிகள் இருக்கிறாங்க. அப்படி நிலம் என்பது ஆர்டிகல் 370 இருந்துச்சோ சிறப்பு அதிகாரம், அங்க வந்து காஷ்மீர்ல மத்தவங்க போய் லேண்ட் வாங்க முடியாது, மற்ற மாநிலத்துக்கு நிலம் வாங்க முடியாதுன்னு தான் 370 அதுதான் இப்ப நீக்கினாங்க. யார் வேணால் போய் நிலம் வாங்கலாம். அதே மாதிரி அங்கே 371 இருக்குது மலைவாழ் பகுதி, அந்த இயற்கை வளம், அந்த மக்கள் மலை ஜாதி யாரும் வாங்கக்கூடாது, அங்கே நிலம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அங்கே இவங்களும் போய் நிலம் வாங்கணும், இவங்களுக்கும் இட ஒதுக்கீடு கிடைக்கணும். இப்போ நான் இப்படி தெரியாமல் தான் கேட்குறேன், நீ வந்து 17% நிலம் சமவெளி அதில் தான் மைத்திகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மீதி இருக்கக்கூடிய 83% நிலப்பரப்பு அப்படின்றது வளர்ச்சிக்கு பயன்படலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வர வேண்டியது அரசு. இல்ல இப்ப நிலத்தை கையகப்படுத்த வசதியா இருக்குது, 17% நிலத்துல இருக்கிறவங்க வசதி வாய்ப்போட இருக்கான். சரிதான், அவங்க கிட்ட தான் மூலதனம் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, அவங்க தான் முதலீடு செய்ய முடியும். அதுக்கு ஒரு பெரிய தடை இருக்குதுல்ல, வளர்ச்சிக்கே தடை இருக்குல்ல. என்ன தடை? அங்க போயிட்டு அங்க இருக்கிற இயற்கை வளத்தை அழிச்சிடணுமா? இயற்கை வளம் எடுப்பது என்பது அழிப்பது தானா? ஆமா, மலைப்பகுதியில அந்த பகுதி அது உங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் அதாங்க. குக்கி மலைப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் இங்கே இயற்கை வளம் தான், அது இவங்களை போய் பறிக்கணுமா? இப்போ அவன் எங்கே போவான்? அவ்வளோ வளம் இருந்தும் அவனால் வந்து வசதி வாய்ப்போடு வாழ முடியலன்னு சொன்னால் என்ன நிலைமையில் இருப்பாங்க பாருங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா? இடஒதுக்கீடு இருந்துட்டா போச்சுங்களா? அதுதான் இவங்க அதையும் பறிக்கிறதுக்கு தானே இவங்க வந்து இவங்களையும் எஸ்டி ஆக்கணும்னு சொல்கிறாங்க. மேய்த்தி மக்களையும் வசதி வாய்ப்போடு இருக்கிறவனையும் இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டா அப்புறம் என்ன இருக்குது? எல்லாரும் எஸ்டியா மாநிலத்தில் இருக்க அத்தனை மக்களும், அப்போ இடஒதுக்கீடு பலன் கிடைக்குமா அவங்களுக்கு? இப்போவே கிடைக்கல, இடஒதுக்கீடு இருந்துமே அவங்களால முன்னுக்கு வர முடியல. எல்லாருக்கும் ஒரு ஒட்டுமொத்த மாநில மக்களுக்கும் இடஒதுக்கீடு சொல்லிட்டு அப்படி முன்னுக்கு வர முடியும்? இடஒதுக்கீடுன்றது அர்த்தமற்றதாகிடும். இல்லை, அரசின் முதலீடுகள் எல்லாமே இந்த சமவெளி பகுதியில் தான் நடக்குது, வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே இங்கே தான் நடக்குது. குக்கிகளுக்கு அரசு போய் முதலீடு பண்ணுறதுல எந்த தடையும் கிடையாதுங்க, அரசு செய்யலை, அரசே பாரபட்சம் பண்ணுது. அங்க நடக்கிற கலவரமே பாஜகவும் அந்த மாநில அரசும் முன்னின்று நடத்துறது தானே, அதனால தானே வாய் மூடிட்டு இருக்காரு மோடி. இல்ல, அப்படி சொல்ல முடியுமா? மைத்தி மக்களும் குக்கி மக்களும் சண்டை போடுறாங்க, இதுக்கு பிஜேபியோட பங்கு என்ன? ஏங்க, ஒரு மாநிலத்துல கலவரம் நடக்குதுன்னா ஒரு அரசு நினைச்சா 2-3 நாள் அந்த கலவரத்தை அடக்க முடியுமா? முடியாதா? முடியும். 70-80 நாளாக நடக்குதுன்னு சொன்னா என்ன காரணம்? அரசு பாராமுகமா இருக்கிறதுனால நடக்கட்டும்னு விட்டுட்டு இருக்கிறதுனால தானே? இல்ல, அப்படி மட்டும் இல்லையே, அங்க கலவரம் நடக்கக்கூடிய இடங்கள்ல ராணுவம் துணை ராணுவம் போகும்போது போலீஸ் என்ன பண்ணுச்சு? இந்த ரெண்டு பெண்களை வந்து ஆடையில் கலைந்து துயில் உரிச்சு கூட்டு போய் இழுத்துட்டு போனாங்கல்ல ரோட்ல ஊர்வலமா, அந்த ரெண்டு பெண்களை வந்து அந்த வன்முறை கும்பல்ட்ட நாசகார கும்பல்ட்ட ஒப்படைச்சது போலீஸ். சில இடங்கள் அப்படி இருக்கலாம், துணை ராணுவம் போறக்கூடிய இடங்கள்ல அப்ப போயிருந்தா ஏன் கலவரம் அடங்கல? பெண்கள் போய் மறைக்கிறாங்க, போய் ஏன் கலவரத்தை அடக்க முடியல? நான் கேக்குறேன், பெண்கள் ராணுவத்தை உள்ள விட மாட்டேன் மறைக்கிறாங்க, என்ன பண்ண முடியும் கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து காரணம் சொல்லாதீங்க. ஒரு அரசு அப்ப கையாளாகிற அரசுன்னு ராஜினாமா போங்க, உங்களை சட்டம் ஒழுங்கு பண்ண முடியல, அந்த அரசால சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியல, பைரவன் சிங் அரசால கொண்டு வர முடியல, என்ன பண்ணிருக்கணும்? முதல்வரை மாத்திருக்கணும், குறைந்தபட்சம் தகுதியான முதல்வர் போட்டுருக்கணும் இல்லையா? ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துட்டு மத்திய அரசு எடுத்துருக்கணும், இவங்க கொண்டு வந்து கலவரத்தை கட்டுப்படுத்திருக்கணும். அந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? கலவரத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அமித்ஷா ஒருத்தர் போயிட்டு வந்தார்னு தவிர வேற என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? அந்த மாதிரி எதுவுமே எடுக்காம இவங்க வேடிக்கை பார்த்ததுனால தான் இன்னைக்கு பிரதமருக்கு பதில் சொல்றதுக்கு வழி கிடையாது, பார்லிமெண்ட் விட்டு ஓடுறாரு பதில் சொல்ல முடியாம. இல்ல, அப்படி சொல்ல முடியுமா? அவர் வராம தானே இருந்தாரு. அப்புறம் வராம இருந்து ஏன் இருக்காரு? வர வேண்டியதான, வந்து பதில் சொல்ல வேண்டியதானே. 167 விவாதம் பண்ணு, நீ ஏன்னா ஒரு 2-3 மணி நேரம் பேசிட்டு போய்க்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. 267 சொன்னால் பிரதமர் அறிக்கை தாக்கல் பண்ணணும், அதன் மீது விவாதம் நடத்தணும், அந்த விவாதத்துக்கு திரும்ப பதில் சொல்லணும். அதனால 267 வேண்டாம், 167 தான் விவாதம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விவாதம் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறோம். எதிர்கட்சிகள் தான் பார்லிமெண்ட்டை முடக்கிறாங்க. ஆனால் செய்தி நிறுவனங்கள் அப்படி தான் போறாங்க. எரிக் ஓபிரையன் என்ன பண்ணுறாரு? முதல் நாள் பேசுகிறார் மணிப்பூர் பற்றி பிரச்சனை பேசுகிறார், அமித்ஷா மோடி எல்லாம் பற்றி பேசுகிறாரு பாராமுகமாக இருந்தது. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் மக்களவையில், இந்த மோடி அமித்ஷா மணிப்பூர் இந்த மூணு சொல்லையும் அவை குறிப்பை நீக்கிறோம் பெரிய பிரேன் பேச்சில். மோடியை பற்றி மோடின்ற வார்த்தையை நீக்கிறோன்னு சொல்கிறாங்க, அது கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். ஏன்னு சொன்னால் அவையில் இல்லாதவரை பற்றி பேசக்கூடாது
அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. இவர் உறுப்பினராக இருந்தாலும் அவையில இருக்கிறது இல்லை. பிரதமர் பிரதமர் பத்தி தான் பேசலாம் தானே, பிரதமர் தானே, அவர் நாட்டுடைய பிரதமர் தானே, பேசக்கூடாதுன்றாங்களா? இப்ப பிரதமர் பேர் எடுத்துட்டாங்களா, அவை குறிப்பில் நீக்கிட்டாங்களா, பிரதமர், அமித்ஷா, மணிப்பூர் இந்த மூணு நீக்கிட்டோம், அவை குறிப்பு இடம் பெறாது அப்படின்ட்டாங்க. ஆக பிரதமர் அவையிலே இல்லாத அளவுக்கு பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்கு. பிரதமர் வந்து அவையில இல்லை, இருக்கிறதே இல்லை, உறுப்பினர் என்றாலும் அவையில இருக்கிறதே இல்லை. அதனால பிரதமர் பேர் எடுத்துன்னு சொன்னாங்க, அது கூட ஒத்துக்கிறோம். அமித்ஷான்றது அவைக்கு ஒவ்வாத சொல், அன்பார்லிமெண்ட்னு சொல்றாங்க, ஏற்றுப்போம். மணிப்பூர் என்ன பிரச்சனை? மணிப்பூர் எடுத்துட்டிங்கன்னா இப்போ எங்கே கலவரம் நடந்து, பின்னால் ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்குறாங்க அவை குறிப்பை, கலவரம் எங்கே நடந்ததுன்னே தெரியாத, உண்மையிலே நடவடிக்கை எடுத்திருந்தால், உங்கள்கிட்ட பதில் இருந்தால், எதிர்கட்சி குற்றச்சாட்டு உங்கள்கிட்ட பதில் இருந்தால் வந்து பதில் சொல்லலாம். அமித்ஷா பதில் சொல்றேன்னு சொல்றாரு இல்லையா, உள்துறை அமைச்சர் பொறுப்பானவர், அவர் பதில் சொல்றேன்னு சொல்றாரு இல்லையா. இப்போ என்ன சொல்றாங்க, 267 அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லுன்றாங்க, அறிக்கை தாக்கல் பண்ணி அதன் மீது விவாதம், என்ன நடந்தது அங்க, என்ன கலவரம் நடந்துச்சு, மத்திய அரசு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்து, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றத அறிக்கை தாக்கல் பண்ணுங்க, அதன் மீது விவாதம் நடத்தோன்றாங்க. அது செய்யணும்ல, இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா தானே, என்ன நடவடிக்கை எடுத்துன்னு சொல்றதுக்கு, ஒரு நடவடிக்கை எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க கலவரத்தை தூண்டி விட்டுட்டு. இப்ப 4 நாட்களாக நாடாளுமன்றத்தை முடக்குவது சரியா? ஏங்க, விவாதம் நடத்தி நீங்க அனுமதிக்க வேண்டியதானே, முடக்குவது சரியானா? ஒரு 2G கேஸுக்கு ஒரு வருஷம் நாடாளுமன்றம் நடக்கூடாது, முடக்கலையா பாஜக? ஒரு மாநிலமே பற்றி எரியுது, முடக்க மாட்டாங்களா? இவங்க பேசுன்னு சொல்றாங்க, பிரதமர் வந்து பதில் சொல்லட்டும்ன்றாங்க. சொல்ல மாட்டேன், பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கு வராம இருந்தாருன்னா, இன்னும் சொல்லப்போனா அந்த முதல் நாள் நாடாளுமன்ற மக்களை கூடும் முன்னாடி இவர் வெளியில இருந்து ஒரு 38 வினாடிகள் பேசினார் பார்த்தீங்களா, அதுவே உரிமை மீறல். நாடாளுமன்றம் கூடும் பொழுது வெளியில பேசக்கூடாது, உள்ளதான் பேசணும், அதுவே உரிமை மீறல். ஒரு பிரதமரே உரிமை மீறல ஈடுபடுறாரு, அதுவே தப்பு. அது கூட என்ன பேசினாரு, இந்த பர்டிகுலரா அந்த 2 பெண்கள் மீது நடந்த வன்கொடுமைக்கு நடவடிக்கை எடுப்போம்னா சொல்றார். அவருடைய ஒட்டுமொத்த வன்முறைக்கும் அந்த கலவரத்தை ஒடுக்குவதற்கு ஒரு நடவடிக்கை பத்தி எதுவுமே பேசல. போன மன் கி பாத்ல வந்து எப்போ நடந்த மிசா பத்தி பேசுறார், ஜூன் மாசம் 25 மிசா அமல்படுத்துறாங்கன்றதுனால ஜூன் மாசம் நடந்ததுல அதை பத்தி பேசுறாரு. இங்க பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு மணிப்பூர் மாநிலம், அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. அதனாலதான் கொண்டு வந்து மன் கி பாத்தே வேணாம், ரோட்ல போட்டு உடைச்சாங்க அந்த ஊர் மக்கள், ரேடியோ போட்டு ரோட்ல போட்டு உடைச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதுவா ஒரு பிரதமர் வேலை? ஒரு வார்த்தை, மக்கள் அமைதி காக்கணும், வன்முறையை கைவிடுங்க, பேசி தீர்ப்போம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கணுமா வேண்டாமா? பிரதமரா இருக்கிறார், இந்திய பிரதமர்களே அதிக முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று வந்த பிரதமர் இவர்தான். அங்க போனா இங்க போனா அதெல்லாம் சொல்லாதீங்க, சாதாரணால எங்க போனா எத்தனை தடவை நம்ம போலாங்க. இப்ப கலவரம் நடக்கும் என்ன பண்ணார் அவரு? ஒரு வேண்டுகோள் விடுக்கணுமா வேண்டாமா? கலவரத்தை வேண்டாம், வன்முறையை கைவிடுங்க, கலவரம் கூடாது, அமைதியா இருங்க, பிரச்சனையை பேசி தீர்ப்போம்னு ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, போனாரா போய் பார்க்கணும்ல அந்த மக்களை? மணிப்பூர் விவகாரம் குறித்து முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்சி, மணிப்பூர் பத்தி பேசுறதுக்காக எம்எல்ஏ எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் கூட்டியிருக்காரு, கூட்டி அங்க போய் என்ன பேசிருக்காரு, மணிப்பூர் பத்தி பேசியிருக்காரு, இந்தியா கூட்டணி திட்டுறாரு, முஜாஹிதீன் இந்தியன் அதுல கூட தான் இந்தியா இருக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் கூட இந்தியா இருக்கு, கிழக்கிந்திய கம்பெனியில் கிழக்கிந்திய கம்பெனியில் கூட இந்தியா இருக்கு, இந்தியா கூட்டணியை போய் திட்டுற அவ்வளவு பயரும் பயம் வந்துருக்கு இந்தியா கூட்டணியை பார்த்து. எதிர்கட்சிகள் எதிர்கட்சியாகவே இருப்பதற்கு தான் வேலை செய்யறாங்கன்னு சொல்றாரு பிரதமர். பிரதான சொல்ல முடியும் அவரு, இந்தியா என்ற பெயர் சூட்டியதற்கே தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பயம், இந்தியா என்ற கூட்டணி கூட்டணி பெயர் அடுத்தது, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு பயம் வந்துச்சு. பாட்னா கூட்டத்தில் கூட்டத்தை கண்டுமே இவருக்கு பயம் வந்தது. ரெண்டாவதா இந்த கூட்டணி வந்து அதனுடைய அடுத்த தளத்துக்கு போயிடுச்சு, பெங்களூர் கூட்டத்தில் கூட்டணும், இன்னும் பயம் அதிகமாயிட்டது. திமுக வந்து கும்மிடி பூண்டி தான்னா திமுக யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய பிரதேசத்துலையும் பீகார்லையும் போயிட்டு திமுகவையும் கலைஞர் குடும்பத்தையும் திட்டுறாருன்னா எவ்வளோ பயம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அங்கே யாருக்கு தெரியும் திமுகன்னா? அதான் கும்மிடி பூண்டி தான்னா தெரியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு மாநில கட்சி கும்மிடி பூண்டி தான்னா தெரியணும்னு அவசியம் கிடையாது, இங்கே தெரிஞ்சால் போதும். ஆனால் உங்கள் தேசிய கட்சியாக இருக்கிறவங்களும் கும்மிடி பூண்டிக்குந்தாண்ட யாருக்கும் தெரியல. 2024 தேர்தலில் எளிதாக வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார் பிரதமர். தோத்துப்படுவோம்னா சொல்லுவாங்க, அதான் சொல்ல முடியும், எளிதாக வெற்றி பெறுவோம்னு சொல்லுவோம், 400 சீட்டு ஜெயிப்போம், 543 நாங்கள் தான் ஜெயிப்போம் கூட சொல்லலாம். ஆம் ஆத்மி எம்பியை அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்காக இரவு பகலாக போராட்டம் நடந்துக்கிட்டு, பாராளுமன்றத்துக்குள்ளேயே இரவு பகலாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு எம்பி வந்து அவர் வந்து முறை தவறி நடந்து கொள்கிறார் என்பதற்காக நீக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இரவும் பகலுமான ஒரு போராட்டம் தேவை, விளம்பரமா இல்லையா? எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தாங்க செய்யும், இவங்க பண்ணாத போராட்டமா? 410 கேஸ் விலை இருந்தப்ப நடு ரோட்ல அனுப்பி வச்சாங்கல்ல,
இன்னைக்கு என்ன கேஸ் விலை? எரிச்சாங்க, மாட்டு வண்டியில போனாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறி வச்சு மாட்டு வண்டியில போனாங்களா? இன்னைக்கு என்ன டீசல் பெட்ரோல் டீசல் விலை? இன்னைக்கு என்ன சிலிண்டர் விலை? இன்னைக்கு என்ன? அப்போ அதுக்கே அவ்வளோ போராட்டம் நடத்துனாங்கல்ல, 3.5 லட்சம் ரூபா கேட்டால் விலை ஏறி போச்சுன்னா 3.5 லட்சம் கடன் வச்சுட்டு போயிட்டாரு மன்மோகன் சிங். நாங்கள் இவங்க 28 லட்சம் ரூபா வசூல் பண்ணிருக்காங்களா வரி மூலம்? 3.5 லட்சம் தான் கடன் வச்சாரு. இவங்க 28 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணிருக்காங்களா? நீ 24 லட்சம் எங்கே போச்சு? இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க 54 லட்சம் கோடி கடன் இருந்தது, இன்னைக்கு வந்து 154 லட்சம் கோடி கடனாக மாதிரி இருக்குது. கடன்கிறது வரதானே செய்யும். நான் சொல்றது பெட்ரோல் டீசல் நிறுவனங்களுக்கு மட்டும், எண்ணெய் நிறுவனங்களுக்கு 3.5 லட்சம் கடன் வச்சுட்டாருன்னாங்க மன்மோகன் சிங். விலையை ஏற்றாம 3.5 லட்சம் கடன் வச்சுட்டு போயிட்டாரு எண்ணெய் நிறுவனங்களுக்கு. அதை கடன் அடைக்கத்தான் நாங்கள் வரியை ஏற்றணுன்றாங்க. அது கடன் அடைக்கிறது 3.5 லட்சத்துக்கு இவங்க 28 லட்சம் ரூபா வசூல் பண்ணிருக்காங்க. 3.5 லட்சம் கோடிக்கு 28 லட்சம் கோடி வசூல் வரி உயர்வு மூலம், பெட்ரோல் டீசல் வரி உயர்வு மூலம் 28 லட்சம் கோடி வசூல் ஆயிருக்கு. 3.5 லட்சம் கோடி தானே கடனு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ வசூல் பண்ணீங்க? அந்த பணம் எங்கே போச்சு? பெட்ரோல் டீசல் விலையை ஏண்டா ஏற்றுனான்னு கேட்டால் 3.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டா அதனால தான் ஏற்றணுன்றீங்க. அது 3.5 லட்சம் தானே வசூல் பண்ணு, இல்லை 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கலாம். 4.5 லட்சம் கோடி 28 லட்சம் கோடி எதுக்கு வசூல் பண்ணுங்க? அவ்வளோக்கு விலை ஏற்றி அன்னைக்கு 410 ரூபா கேஸ் விலை ஏறி போச்சுன்னு உடனே நடு ரோட்டில் அறுப்பு கட்ட வச்சு ஏறிச்சிங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுன்னு 60 ரூபா ஆயிடுச்சுன்னு உடனே மாட்டு வண்டியில் போனீங்க. அரசுக்கு வருமானம் வரணும் தானே? ஏங்க அப்போ அந்த மன்மோகன் சிங் அரசுக்கு மட்டும் வருமானம் வேண்டாமா? இவங்க அரசுக்கு மட்டும் வருமானம் வரணுமா? அப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அப்போ இதெல்லாம் நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க போராட்டம் நடத்தி, இப்போ இந்த பண்ண மாட்டாங்களே எதிர்கட்சின்னா? எதிர்கட்சினா போராட்டம் நடத்தக்கூடாது. பிஜேபி எதிர்கட்சியாக இருந்தால் எல்லா போராட்டம் நடத்தலாம், ஒன்றும் இல்லை எடுத்துக்கலாம். இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, அந்த குக்கி இனத்தில் ஒரு எம்எல்ஏ முதல்வருக்கு ஆலோசகராக இருந்தவர் இப்போ மணிப்பூரில், அவர் ஏதோ வந்து இதுக்கு எதிராக பேசிட்டார். இந்த போராட்டத்தில் வந்து அரசு சரி கிடையாது, நடவடிக்கை எடுக்க சரியில்லை அப்படின்னு பேசிட்டாருன்னு அவர் அடித்து தாடையெல்லாம் அங்கே உடச்சி பேச்சு மூச்சு இல்லாமல் அவர் வந்து அங்கேருந்து டெல்லி கொண்டு வரக்கூட முடியல, ரோடு வழியாக ஹெலிகாப்டரில் கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேன், டெல்லியில் சிகிச்சை பெறாரு, அவரை பேச முடியல, எழுந்து நடக்க முடியல, உட்கார முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரன் போய் பார்க்கல அவர். உங்கள் கட்சி எம்எல்ஏ குக்கி இனம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் குக்கி மக்களின் பிரதிநிதியாகவும் இருக்கிறார். முதல்வரின் ஆலோசகராக இருந்திருக்கார். இவ்வளோ இடத்துல இருந்த ஒருத்தர் அவர் அடிபட்டு, இதே பிஜேபிக்காரங்க தான் அடிச்சு உடைச்சது அவரை. மைத்தி மக்கள் தானே அடிச்சு உடைச்சா சொல்றாங்க, பிஜேபிக்காரங்க தான் அடிச்சு உடைச்சாங்க, கலவரக்காரர்கள் அடிக்கல. அரசுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க அடிச்சு உடைச்சு அவரை தடையெல்லாம் உடைச்சி மூஞ்செல்லாம் அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரங்க கூட போய் அவரை பார்க்கல, அவ்வளவு வன்மம் அந்த இனத்தின் மீது. பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்க, இந்தியா கூட்டணி பேசுறாங்க. பெரும்பான்மை இருக்கிற ஒரு கட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாம இருக்காதுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது அந்த அரசினுடைய தோல்வியை நாடாளுமன்றத்திலே பேசி பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா தோத்து போகும்னு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாத உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏத்துக்கிட்டு அதன் மீது விவாதம் நடக்கின்ற பொழுது இந்த அரசு எங்கெல்லாம் தோற்றது அப்படின்றத பேசி நாடாளுமன்றத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திப்பாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு வருவோம். பிரதமர் பேசல அப்படின்னு சொல்றோம், அண்ணாமலையும் தான் பேசல, அது குறித்து ஏன் விமர்சனமே வரல? அவர் வாயத்திறந்தா போய் தான் வரும். அவர் என்னைக்கு ஒழுங்காக பேசியிருக்காரு? எதை பத்தியாவது பேசியிருக்காரு? தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை பத்தி பேசியிருக்காரா? ஒரு பள்ளியில ஒரு மாணவி லாவண்யா இறந்துச்சுல்ல, அதுக்கு உடனே மதச்சாயம் பூசினார், இல்லை மத மாற்ற தடை சட்டம் பண்ணாங்க கொண்டு வந்தாங்க மைக்கேல் பட்டியில சொல்லி அவ்வளோ பேசினவர், வீடியோலாம் வெளியிட்டு பேசினார்ல. இங்கே ஏன் பேசலை? கள்ளக்குறிச்சி சம்பவம் அந்த ஒன்று இறந்துச்சு இல்லை, அது வாயை திறந்தாரா? ஸ்கூல் நடத்துகிறோம் பிஜேபிக்காரன், வாயை திறக்க மாட்டார். எதுக்கு பேசுனார்? இன்னைக்கு பேசுகிறாருல, இங்கே ஒரு 2 ராணுவர்கள் ஒருத்தவங்க அடிச்சுட்டு சேர்த்து போனான் பங்காளிகள், தருமபுரி பக்கம். ஆமா, அதை வந்து உடனே ராணுவத்தை எதிரானது திமுக ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பிலையும் பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு ராணுவ வீரனை கொண்டு வந்து நான் குண்டு போடுவோம், துப்பாக்கியால் சுடுவோம், குண்டு வீசுவோம்லாம் பேச வச்சார்ல, அவ்வளோ தூரம் பண்ணார்ல. அங்கே அந்த பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் ஆடைகளும் துவிலிரிஞ்சு ரோட்டில் இழுத்து போனல, அதில் ஒருத்தருடைய ஒரு பெண்ணோட கணவர் வந்து எல்லை பாதுகா கார்கில் வீரர், அவர் சுபேதாரா இருந்தவர், நாட்டை காப்பாத்தி எல்லையை காப்பாத்திட்டேன் என் குடும்பத்தை காப்பாத்தம்னு கண்ணீர் விடுறாரு. அது பத்தி அண்ணா அவளை ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? அப்ப பிஜேபி வந்து ராணுவத்துக்கு எதிரானது கட்சின்னு சொல்லி சொல்லிடலாமா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 13 எம்எல்ஏக்கள், அதுல 11 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் வந்து பதில் சொல்லணும், தலையிடணும் அப்படிலாம் வந்து பிரதமர் எங்களை பார்க்கணும், சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்காங்கங்க, அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல, ஒரு சந்திக்க நேரம் ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல, இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. இன்னைக்கு இல்லை, ரொம்ப காலமாக மே மாதத்துலேருந்து கலவரம் தொடங்கினத்துலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை அவங்க ஒரு சார்பாக அரசு போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடும் இல்லையா? யார் வந்தாலும் ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க வந்து பேசுகிறாங்கன்னா கேட்கணுங்க. இவங்க வரட்டும், அவங்களும் வரட்டும்,
அவங்கள வாங்கன்னு கூப்பிடு, நீங்களும் வாங்க, உங்கள் பிரச்சனை சொல்லுங்க. மைத்திலேருந்து வரட்டும், அவங்கள வரட்டும் பேசுகிறேன்னு சொல்லும். இல்லையா நீ ரெண்டு பேரும் வா, ஒன்றா உட்கார வச்சு பேசு. எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் பிரதமரா? அதுக்கு அந்த பதவிக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. எது நடந்தாலும் நான் வாய மூடிட்டு இருப்பேன், தரவே திறக்க மாட்டேன். டிமானிசேஷன் பற்றி அவ்வளோ தூரம் பொருளாதார மேதை மன்மோகன் சிங் பேசுகிறாரு நாடாளுமன்றத்தில், வந்து பதில் சொன்னார். அவரு பதிலே சொல்ல, நாடாளுமன்றத்துக்கு வரல, எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டார். ஏன்னா இவருக்கு பதில் சொல்ல தெரியாது, டெலிபிராம்டர் வச்சு தான் படிக்க முடியும். பார்லிமெண்ட்டில் டெலிபிராம்டர் வைக்க முடியாது, டெலிபிராம்டர் தான். இல்லை எதுவுமே தெரியாமல் தான் பிரதமர் ஆயிருப்பாரா? அப்புறம் வந்து பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லலை? இவர் என்ன சொன்னார் டிமானிசேஷன் அப்போ? 50 நாள் கொடுங்க, இல்லைன்னா என்ன தூக்கில் போடுங்கன்னார்ல. என்ன நடந்துச்சு? 70 லட்சம் பேர் வேலை இழந்தான், எத்தனை கம்பெனிகள் மூடினாங்க, பொருளாதாரம் அதில் பாதாளத்து போச்சு. ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. 1000 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு தானே அதோட செல்லாதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2000 நோட்டு எவனா விடுவானா? அதுக்கு 1000 கோடி தண்டமாக போச்சு, இப்போ 2000 நோட்டு செல்லாதுன்ட்டீங்க. துக்குள காட்சி. நிர்வாகம் தெரிஞ்சவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். பொருளாதாரமும் தெரியல, நிர்வாகமும் தெரியல. அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி அது சொல்றாரு. 2-3 மாசம் அவர் நிலைமை ரொம்ப பரிதாப நிலைமை. 2 மாசம் அவர் நடத்துறதா இருந்தாரு. 28ஆம் தேதி போறாரு. அது ரொம்ப பரிதாப நிலைமை. ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு மக்கள் விளம்பர வெளிச்சம் கிடைக்கும். புகார்பட்டிலாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. என் மக்களும் கிடையாது, அவரு அவருடைய மக்களும் கிடையாது, அவருடைய மண்ணும் இது கிடையாது. என் மண்ணு சொல்லிக்கிறது அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. எதுல வர்றாரு அவரு என் மண்ணு சொல்லிக்கிறதுக்கு? எந்த மண்ணிலையும் இவருக்கு உரிமை கிடையாது. மக்களை வேற ஏத்துக்கல. அவர் ஏதோ பாத யாத்திரை போறாரு, பத்திரிகையில ஒரு விளம்பரம் கிடைக்கும், ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும், ஒரு விளம்பரம் வெளிச்சு நம்ம மேல ஓடும் நினைச்சு ஆசைப்பட்டாரு. அதுக்கும் அடியில இப்ப எல்லாம் மணிப்பூர் தான் டாமினேட்டா இருக்கு. பத்திரிகை எதை திறந்தாலும் மணிப்பூர் தான் போயிட்டு இருக்கு. இல்ல இப்ப பிஜேபி ஆதரவு பத்திரிகையில் கூட அவரை சப்போர்ட் பண்ண முடியலையே. மக்கள் போனா இப்ப காரி துப்புவான். மணிப்பூர்ல எப்படி இருக்கு உனக்கு என்ன? அங்க ஊழலுக்கு எதிராக யாத்திரை, ஊழலுக்கு எதிராக யாத்திரை போறது? ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை பேசலாமா? ஏன் பேசக்கூடாது? பிஜேபி ஒட்டுமொத்தம் ஊழல் கட்சிங்க. அது எலக்ட்ரோரல் பாண்டுன்னு வச்சுக்கிட்டு எவன் கொடுத்தான் எவன் வாங்கினான் தெரியும். 1000 கோடி நீங்க கார்பரேட் கார் நிறுவனங்கள்ட்ட காசு வாங்கிக்கிறீங்க கட்சிக்கு, அப்புறம் அவனுக்கு செலவு பண்ணாமல் இருப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சட்டப்படி வாங்குறாங்க. எவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியல, எவன்கிட்ட வாங்கணும்னு இவனும் சொல்ல வேண்டியதில்லை. பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க கொரோனாவுக்கு நிதி கொடுங்கன்னு. அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ்னு கவர்மெண்ட்டோட ட்ரஸ்ட்டு நினச்சி எல்லாரும் பணம் கொடுத்தான். அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தான், அரசு நிறுவனங்கள் கொடுத்து எல்லாத்தையும் பணத்தில் வாங்கிட்டு 1000 கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு, இப்போ அரசுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, என்ன செலவு வந்துச்சு என்ன செலவு பண்ணிச்சு சொல்ல அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு போயிட்டீங்க. அது ஊழல் இல்லையா? நியோமேக்ஸ் 5000 கோடி கொள்ளடிச்சான் ஒருத்தன் மக்கள் பணத்தை, அவனை கூட கட்சியில் சேர்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஆருத்ரா கோல்டு 2400 கோடி மக்கள் பணத்தை சுரண்டிறான், ஏழை மக்கள் பணம். அவனை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து அவனுக்கு ஒரு மாநில பதவி கொடுத்து அதுக்கு பிறகு பிரதமரை போய் சந்திக்கிறதுக்கெலாம் கூட்டு போகிறான் அண்ணாமலை. இவருக்கு 7 லட்சம் 8 லட்சம் கொடுக்குறாங்கன்றாங்கல்ல மாதம் மாதம் செலவுக்கு, யார் கொடுக்குறா சொல்லுங்க? யார் கொடுக்குறா, எது கொடுக்குறாங்க? மாதம் 7-8 லட்சம் எவங்க கொடுப்பான்? ஆருத்ராவா, நியோமேக்ஸா, வேற 104 கம்பெனி மக்கள் பணத்தை கொள்ளடிச்சது அவங்களா? யார் கொடுத்தாங்க சொல்லுங்க. இவங்களும் எனக்கு கொடுக்குறாங்க, கொள்ளடிக்கிறவனும் கொடுக்கல, நேர்மையா வரி கட்டி நேர்மையா சம்பாதிக்கிறதா எனக்கு கொடுக்குறான்னு வெளியீடு யார் கொடுக்குறான்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லாம நடத்துறீங்கன்னா ஊழல் தான் அது. நீங்க ஒரு ஆதாயம் இல்லாம யாராவது ஒருத்தன் பணம் கொடுப்பானாங்க, மாசம் 7 லட்சம் 8 லட்சம் கொடுப்பானா? அவனுக்கு ஏதாவது நீங்க செலவு பண்ணும்ல, அப்ப அது ஊழல் தானே. இதெல்லாத்தையும் வச்சுட்டு இந்த இவர இருக்கிற நயனா நாகேந்திர பையன் 100 கோடி ரூபா சொத்து ஆட்டையை போட்டு போலி பத்திரம் பண்ணியிருக்கான், அதை கண்டுபிடிச்சு ரத்து பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலுக்கு எதிராக போகிறீங்க பாத யாத்திரை. காரி துப்ப போகிறாங்க ஜனங்க. 200 நாள் நடந்துட்டு முடிச்சுட்டு வருவாரான்னு பாருங்கள், பாதியிலே வராரான்னு. உங்களுடைய கருத்துக்களை மக்கள் பரிசீலிப்பார்கள் நினைக்கிற கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.